ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பயோமாலிகுல்ஸ் அப்படிங்கிற லெசனில் கார்போஹைட்ரேட் அப்படிங்குற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் கார்போஹைட்ரேட் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் கார்போஹைட்ரேட்னா அதுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் ஸோ இந்த இடத்துல ஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது எதை ரெப்ரஸன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளஸ் கார்பன் வாட்டரும் கார்பனும் சேர்ந்ததுக்கு பேர் தான் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்போஹைட்ரேட்டில் என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது இதில் கார்பன் பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது தென் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜன் இருக்குது அப்போது கார்போஹைட்ரேட்டில் கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்டு டூ ஈஸ்ட்டு ஒன் ஒன் ஈஸ்ட்டு டூ இஸ் டூ ஒன் அப்போ கார்போஹைட்ரேட்டோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன் ஹெச் டூஎன் ஓஎன் இதுதான் கார்போஹைட்ரேட்டோட ஜென்ரல் ஃபார்முலா இந்த கார்போஹைட்ரேட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் யூனிட்ஸ் பேஸ்ட் ஆன் யூனிட்ஸ் ஸோ யூனிட்ஸை பேஸ் பண்ணி இந்த கார்போஹைட்ரேட்ஸை த்ரீ டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க இப்போது ஒரு பிளான்ஸையோ இல்லை அனிமலையோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பேசிக் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அப்படின்னு சொல்லுவோம் நாம் இப்போது அந்த ஆர்கானிசம் சிங்கிள் செல்லால் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் யூனிட் செல்லார் ஆர்கானிசம்னு சொல்லுவோம் இல்லை நிறையா செல்ஸ்னால் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மல்டி செல்லார் ஆர்கானிசம்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு கார்போஹைட்ரேட் சிங்கிள் யூனிட்டால் ஆயிருக்கா இல்லை நிறையா யூனிட்டாலாக இருக்கா ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இப்போது ஒரு கார்போஹைட்ரேட் ஒரே ஒரு யூனிட்டால் மட்டும் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மோனோசாக்கரைட் மோனோ சேக்கரைடு ஸோ மோனோ சாக்ரைட்னா என்ன மீனிங் அப்படின்னா ஹியர் த கார்போஹைட்ரேட் மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் யூனிட் அந்த கார்போஹைட்ரேட்டு ஒரே ஒரு யூனிட்டால தான் ஆயிருக்கும் இந்த இடத்துல நம்ம சேக்கரைடு அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம் இந்த சேக்கரைடு அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் டேஸ்ட்டு சேக்கரைடுங்கிற வேர்டுக்கு மீனிங்கு ஸ்வீட் டேஸ்ட்டு எக்ஸாம்பிள் மோனோ சாக்ரைடுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு மோனோசாக்கரைட் ஃப்ரக்டோஸ் கேலக்டோஸ் கேலக்டோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மோனோசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் த நெக்ஸ்ட் ஒன் சாக்கரைட் நெக்ஸ்ட் ஒன் ஒலிகோ சாக்கரைடு ஸோ இந்த ஒலிகோ சேக்கரைடு அப்படிங்கிற கார்போஹைட்ரேட்டு மேடப் ஆஃப் டூ டு டென் யூனிட்ஸ் டூ யூனிட்லேருந்து டென் யூனிட் வரைக்கும் ஒரு கார்போஹைட்ரேட் மேடப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஒலிகோ சாக்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த கார்போஹைட்ரேட் இந்த ஒலிகோ சாக்ரைடு வந்து வெறும் டூ யூனிட்ஸால் மட்டும் மேடப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த சாக்ரைடுக்கு பேர் டை சாக்ரைடு இதுவே இந்த ஒலிகோ சாக்ரைடில் த்ரீ யூனிட்ஸெல்லாம் மேடப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரை சேக்கரைடு இதுவே ஃபோர் யூனிடாட்ஸில் மேடப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டெட்ராசேக்கரைடு இது மாதிரி டென் யூனிட்ஸ் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்குது ஸோ மொத்தமாகவே ஒரு கார்போஹைட்ரேட்டு டூ டு டென் யூனிட்ஸ் வரைக்கும் மேடப் ஆச்சு அப்படின்னா அது எல்லாமே ஒலிகோ சாக்ரைட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே தான் வரும் இதில் டை சாக்ரைடு அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் நம்ம டாபிக் நம்ம சிலபஸில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன அப்படின்னா டைசாக்ரைட் ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஒவ்வொரு யூனிட்டும் நான் சொல்கிறது ஓகேங்களா இந்த டைசாக்ரேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸோ டைசாக்ரேட் மீன் ஹியர் த கார்போஹைட்ரேட் மேடப் ஆஃப் டூ யூனிட்ஸ் இந்த டைசாக்ரேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் லாக்டோஸ் மால்டோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைசாக்கரேட்டுக்கு எக்ஸாம்பிள் தென் ட்ரைசாக்கரேட் ட்ரைசாக்கரேட் மீன்ஸ் கே த கார்போஹைட்ரேட் மேடப் ஆஃப் த்ரீ யூனிட்ஸ் இந்த ட்ரைசாக்கரேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஃபினோஸ் தென் டெட்ரா பெண்டா ஹெக்ஸா இது மாதிரி ஒவ்வொரு டைப் இருக்குது ஒவ்வொரு டைப்புக்கு எக்ஸாம்பிள் இருக்குது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ நமக்கு வர்றது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கேட்குற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைசாக்கரைட் ட்ரை சாக்ரே அண்டு மோனோ சாக்ரைட் இந்த ஒலிகோ சாக்கரேட்டில் டை சாக்ரைட்லேருந்து ட்ரை நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அதை மட்டும் நம்ம டீடெயில் பார்த்தா போதும் தென் தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட் பாலி சாக்கரைட்

கிளைகோஜன் ஸோ ஸ்டார்ச் அப்படிங்கிறது பிளான் செல்லோட ஸ்டோரேஜ் மெட்டீரியல் கிளைக்கோஜன் அப்படிங்கிறது அனிமல் செல்லோட ஸ்டோரேஜ் மெட்டீரியல் தென் தேர்டு ஒன் செல்லுலோஸ் ஸோ பிளான் செல்லில் செல்வால் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் தென் ஃபோர்த் ஒன் கைட்டின் ஃபங்கையில் பார்த்திங்கன்னா செல்வால் பார்த்தீங்கன்னா கைட்டீன் அப்படிங்கிற ஒரு சப்சன்ஸெல்லாம் மேடப் ஆகியிருக்கும் ஸோ இங்கே கார்போஹைட்ரேட்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யூனிட்ஸ் யூனிட்ஸ் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம் மோனோசாக்ரைட் ஒலிகோசாக்ரைட் பாலிசாக்ரைட் ஒரு கார்போஹைட்ரேட் ஒரு சிங்கிள் யூனிட்டால் மட்டும் மேடை பார்த்து அப்படின்னா அதுக்கு பேர் மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கேலக்டோஸ் தென் ஒலிகோ சாக்ரேட் அப்படிங்கிறது டூ டு டென் யூனிட்ஸ் வரைக்கும் இருந்து அதுக்கு பேர் ஒலிகோ சாக்ரேட்னு சொல்லுவாங்க ஒருவேளை அந்த கார்போஹைட்ரேட்டில் டூ யூனிட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது டைசாக்ரேட்னு சொல்லுவாங்க த்ரீ யூனிட்ஸ் இருந்தால் ட்ரைன்னு சொல்லுவாங்க ஃபோர் இருந்தால் பென் இப்போ ஃபோர் இருந்தால் டெட்ரான்னு சொல்லுவாங்க ஃபைவ் இருந்தால் பென்டா சாக்ரைட் இது மாதிரி டென் சாக்ரைட்ஸ் வரைக்கும் நேம் கொடுத்துட்டே வருவாங்க இதில் இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னா டை சாக்ரைடும் ட்ரை சாக்ரைடும் டை சாக்ரைடுங்கிறது ஹியர் த கார்போஹைட்ரேட் மேடப் ஆஃப் டூ யூனிட்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் லாக்டோஸ் அண்டு மால்டோஸ் தென் தேர்ட் டைப்பு ட்ரை சாக்ரைட் அப்படிங்கிறது ஹியர் த கார்போஹைட்ரேட் மேடப் ஆஃப் த்ரீ யூனிட்ஸ் எக்ஸாம்பிள் ராஃபினோஸ் தென் பாலிசாக்கரைட் லாஸ்ட் டைப் என்னது பாலிசாக கார்போஹைட்ரேட் மேடப் ஆஃப் மோர் தென் டென் யூனிட்ஸ் ஆர் மெனி யூனிட்ஸ் இஸ் நோன் பாலிசாக்கரைட் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச் ஸ்டார்ட்ங்கிறது பிளான் செல்லோட ஸ்டோரேஜ் மெட்டீரியல் கிளைகோஜன் அப்படிங்கிறது அனிமல் செல்லோட ஸ்டோரேஜ் மெட்டீரியல் செல்லுலோஸ் அப்படிங்கிறது செல்வால் மேடப் ஆஃப் செல்லுலோஸ்னு படிச்சிருப்போம் ஸோ அந்த செல்லுலோஸ் அப்படிங்கிறது ஒரு கைட்டின் இப்போ செல்வால் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட் இதில் மோனோசாக்கரைட் மோனோசாக்கரைட் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் மோனோசாக்கரைட் இந்த மோனோசாக்கரைடுங்கிறது திஸ் மோனோசாக்கரைட் மேடப் ஆஃப் சிங்கிள் யூனிட் மோனோசாக்கரைட் மேடப் ஆஃப் சிங்கிள் யூனிட் மோனோசாக்கரைட்டுக்கு எக்ஸாம்பிளாக தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குளுக்கோஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கேலக்டோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மோனோசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் தென் இந்த மோனோசாக்ரைட்டில் கார்பன் நம்பர் இந்த மோனோசாக்ரைடில் கார்பன் நம்பர் அப்படிங்கிறது த்ரீ டூ செவன் வரைக்கும் இருக்கும் மோனோசாக்ரைட்டில் கார்பன் நம்பர் அப்படிங்கிறது த்ரீ டூ செவன் வரைக்கும் இருக்கும் இந்த கார்பன் நம்பர் தெரிஞ்சாலே நாம் அதில் வர வர ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிடலாம் இப்போது ஜென்ட்ரல் ஃபார்முலா கார்போஹைட்ரேட் ஜென்ட்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா சிஎன் ஹெச் டு ஓஎன் இதுதான் கார்போஹைட்ரேட்டோட ஜென்ட்ரல் ஃபார்முலா இப்போது மோனோசாக்ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் நம்பர் த்ரீ டூ செவன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த மோனோசாக்ரைட்டில் கார்பன் நம்பர் த்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது த்ரீ கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகருக்கு பேர் ட்ரையோ சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுகருக்கு பேர் என்னது ட்ரையோ சுகர் ஃபோர் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகருக்கு பேர் டெட்ரோ சுகர் அந்த சுகருக்கு பேர் டெட்ரோ சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைவ் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகருக்கு பேர் பென்டோ சுகர் சிக்ஸ் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகருக்கு பேர் ஹெக்ஸோ சுகர் செவன் கார்பன் இருந்துச்சுன்னா அந்த சுகருக்கு பேர் ஹெப்டோ சுகர் ஹெப்டோஸ் சுகர் மோனோசாக்ரைட்டில் கார்பன் நம்பருங்கிறது த்ரீ டூ செவன் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் த்ரீ கார்பன் இருந்து அதுக்கு பேர் அந்த சுகருக்கு பேர் ட்ரையோ சுகர் ஃபோர் கார்பன் இருந்து அந்த சுகருக்கு பேர் டெட்ரோ சுகர் ஃபைவ் கார்பன் இருந்தால் அந்த சுகருக்கு பேர் பெண்டோ சுகர் சிக்ஸ் கார்பன் இருந்தால் ஹெக்ஸோ சுகர் செவன் கார்பன் இருந்தால் சுகர் இப்போது இந்த ட்ரையோ சுகரோட மாலிகுலர் ஃபார்முலா ஏன்னால் எல்லாத்துக்கும் நம்ம மாலிகுலர் ஃபார்முலாவை மெமரி பண்ண முடியாது நம்ம இந்த மாலிகுலர் ஃபார்முலா ஈஸியாக எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என் மீன் நம்பர் ஆஃப் கார்பன் அந்த நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ட்ரையோஸ் கார்பனில் நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளவு த்ரீ நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளவு த்ரீ அப்போது இந்த ட்ரையோஸ் கார்பனோட மாலிகுல் ஃபார்மில் என்னது சி த்ரீ தென் ஹெச் சிக்ஸ் ஏ ஹெச் சிக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு என்னோடய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சி என்னோட வேல்யூ வந்து த்ரீ அப்போது இங்கே சி இங்கே என்னுக்கு வந்து நான் த்ரீ போட்டுக்கிட்டேன் அடுத்து H2N, டூ என் ஹச் டூ டூ இன்ட்டு என் டூ என் எவ்வளவு என் எவ்வளவு இந்த இடத்துல என் வந்து 3, ஸோ டூ இன்ட்டு த்ரீ ஈக்குவல் சிக்ஸ் அதனால தான் ஹெச் சிக்ஸ்னு போட்டாச்சு தென் ஓ த்ரீ ஏன்னா நம்மளுக்கு என் வேல்யூ த்ரீ முன்னாடியே போட்டாச்சு இதுவே ஃபோர் ஃபோர் கார்பன் சுகராக இருந்துச்சு அதாவது டெட்ரோ சுகராக இருந்துச்சப்பா என் வேல்யூ எவ்வளோவே ஃபோர் அப்போது இங்கே ஆன்சர் சி ஃபோர் ஹெச் எயிட் ஓ சி ஃபோர் ஹெச் எயிட் ஓ ஃபோர் அதாவது டெட்டோஸ்கோட மாலிகுரல் ஃபார்முலா இதுவே பென்டோசுகராக இருந்தால் இந்த இடத்துல என் வேல்யூ எவ்வளோ ஃபைவ் அப்போ பென்டோசுகராக இருந்தால் சி ஃபைவ் ஹெச் டென் ஓ ஃபைவ் அடுத்து ஹெக்ஸோ சுகராக இருந்துச்சு அப்படின்னா என் வேல்யூ சிக்ஸு அப்போது சி சிக்ஸ் ஹெச் அப்பா ஓ சிக்ஸ் தென் செவன்த்துக்கு செவன் கார்பன் காம்பவுண்ட் இருந்தால் என் வேல்யூ வந்து செவன் அப்போ ஃபார்முலா சி இப்போது இந்த ட்ரையோசுகருக்கு எக்ஸாம்பிள் ட்ரையோ சுகருக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைசிரால் கிளெசிரால் த்ரீ பாஸ்பேட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையோசுகருக்கு எக்ஸாம்பிள் தென் டெக்ஸ்டோ டெட்ரோசுகருக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோஸ் பாஸ்பேட் எரித்ரோஸ் எரித்ரோஸ் அப்படிங்கிறது டெட்ரோசுகருக்கு எக்ஸாம்பிள் த நெக்ஸ்ட்டு சுகருக்கு எக்ஸாம்பிள் வந்து ரைபோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகருக்கு எக்ஸாம்பிள் தென் ஹெக்ஸோ சுகருக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் குளுக்கோஸ் தென் நெக்ஸ்ட் ஃப்ரக்டோஸ் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸோ சுகருக்கு எக்ஸாம்பிள் த லாஸ்ட் ஒன் ஹெப்டோ சுகருக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடோ ஹெப்டுலேஸ் செடோ செடோகெப்டுலிஸ் ஸோ ஹெப்டோ சுகர் எக்ஸாம்பிள் செடோஹெப்டுலிஸ் ஸோ மோனோசாக்கரைட் அப்படிங்கிறது சிங்கிள் யூனிட் இதோட எக்ஸாம்பிள் தான் குளுக்கோஸ் ப்ரெக்டோஸ் எல்லாம் இந்த மோனோசாக்ரேடிக் எக்ஸாம்பிள் இந்த மோனோசாக்ரைட்டில் கார்பன் நம்பர் அப்படிங்கிறது த்ரீலேருந்து செவன் வரைக்கும் ப்ரெசென்டாக இருக்கும் ஒருவேளை அந்த கார்போஹைட்ரேட்டில் த்ரீ கார்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகருக்கு பேர் ட்ரையோ சுகர் ஃபோர் கார்பன் இருந்தால் டெட்ரோ சுகர் ஃபைவ் கார்பன் இருந்தால் பென்டோ சுகர் சிக்ஸ் கார்பன் இருந்தால் ஹெக்ஸோ சுகர் செவன் கார்பன் இருந்தால் ஹெப்டோ சுகர் த நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என் வேல்யூ எனக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா இங்கே த்ரீ கார்பன்கிறனால என் வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ட்ரையோ சுகரோட மாலிகுலர் ஃபார்ம்லவை நம்ம எழுதிட முடியும் ஸோ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நம்ம மாலிகுலர் ஃபார்மலவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் த நெக்ஸ்ட்டு ட்ரையோசுகருக்கு எக்ஸாம்பிள் கிளெசராடிகள் த்ரீ பாஸ்பேட் அண்ட் டயகட்டிஸ் எஸ்டோன் பாஸ்பேட் டெக்டோசுகர் எக்ஸாம்பிள் எரித்ரோ சுகர் தென் பென்டோ சுகருக்கு எக்ஸாம்பிள் ரைபோஸ் அண்ட் டி ஆக்சி ரைபோஸ் ஹெக்ஸோ சுகருக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரெக்டோஸ் தென் லாஸ்ட் ஒன் ஹெப்டோசுர்க் எக்ஸாம்பிள் செடோ ஹெப்டுலேஸ் ஸோ இந்த இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சுகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபை கார்பனாக இருக்கக்கூடிய பென்டோ சுகரும் ஹெக்ஸோ சுகரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இருந்தால் எக்ஸாம்பிளாக நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க த நெக்ஸ்ட் வீடியோவில் ஹெக்ஸோ சுகரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்